வெல்கம் டு மை சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மேலே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவங்க ஃபேஸ் எப்படி அனிமேஷன் 3D மாற்றுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸ்ப்ரெஸோ ஆப். இந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்போட ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் கெட் ஸ்டார்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைல் லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஐஎம் அ கேர்ள், ஐஎம் அ காய் அப்படின்னு கேட்கும். இதில் வந்து நீங்கள் என்ன இதோ நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த பேஜ். இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேஸ் ஷேப் கேட்டிருப்பாங்க கீழே. இதில் உங்களுக்கு ஃபேஸ் ஷேப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபேஸ் ஷேப் கொடுத்துக்குங்க. ஃபேஸ் ஷேப் நீங்கள் உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் ஸ்டைல். நீங்கள் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கீங்களோ அந்த ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மீசை என்ன மாதிரி ஸ்டைல் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. அதை ஓகே பண்ணதுக்கப்புறம் உங்கள் பியர்ட் ஸ்டைல், உங்கள் பியர்ட் ஸ்டைல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஸ்டைல் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஐப்ரோஸ், ஐப்ரோஸ் என்ன மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு இருக்கோ அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஐ, மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்திங்கன்னா ரவுண்டை சூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஐ ஷேப் தேவைப்படுமோ அந்த மாதிரி ஐ ஷேப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் லிப்ஸ், தென் உங்களுக்கு கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்துச்சுன்னா கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓர் உங்கள் ட்ரெஸ் காஸ்டியூம் சென்ஸ், ஒரு ஃபோர் காஸ்டியூம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் தேவை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சேவ் டு ப்ரொசீட்னு கேட்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் யாருக்காச்சும் விஷ் பண்ணணும், பர்த்டே விஷஸ் ஆர் ஃபெஸ்டிவல் விஷஸ் பண்ணணும்னா, இல்லை ஏதோ ப்ரப்போசல் பண்ணணும்னா இதிலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா டைப் சம்திங், நீங்கள் என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். செகண்ட், மேஜிக் ப்ரெஸ் மேஜிக் பேனர்னு கேட்டிருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும்னா அந்த அப்ளிகேஷன் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஓகே காட்டிட்ட ப்ரெஸ் பண்ணோன்னே இப்படி இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு கொடுத்தீங்கன்னா, ஹாப்பி பர்த்டே இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மேஜிக் வேண்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகி உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட்டில் உங்களுக்கு வந்து அது தேவைப்படுமோ அந்த மாதிரி ஃபாண்ட்டில் வந்துடும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டு எந்த இது நீங்கள் எந்த டைப்பில் நீங்கள் விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த டைப்பை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் இந்த மாதிரி என்ன மாதிரி ஃபைல் க்ரியேட் ஆகிருக்குங்கிறது மேலே ப்ரிப்பேரிங் கிஃப்ட்டில் வந்துடும். இது இதில் வந்து நீங்கள் டேரக்ட் ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.